கதை சொன்னாரே போதும், எந்த வாழ்வே மொழிமயமாகும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், எந்த வாழ்வே மொழிமயமாகும். வார்த்தை வடிவான தேவன், அவர் வாக்கினமையாளும் வேதம். வார்த்தை வடிவான தேவன், அவர் வாக்கினமையாளும் வேதம். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், எந்த வாழ்வே மொழிமயமாகும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். கடைசியானோர் முதலாவர், முதன்மையானோர் கடைசியாவர். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் ஒரே போதனை இறையாட்சி பற்றியதே. இறையாட்சியின் பண்புகளை விளக்க இயேசு பல உவமைகளை பயன்படுத்துகிறார். அதில் ஓர் உவமைதான் திராட்சை தோட்ட வேலையாள் உவமை. உலக கண்ணோட்டத்திலும் மேலோட்டமாகவும் பார்க்கும் போது திராட்சை தோட்ட உரிமையாளர் செய்தது அநீதியான செயலாக தோன்றும். ஆனால் இறையாட்சி கண்ணோட்டத்தில் மனிதனைய அடிப்படையில் பார்க்கும் போது அதுதான் நீதியானதாக தோன்றும். உலகம் தான் மக்களை முதலானவர்கள், தகுதியானவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்று ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து பிரித்து காட்டி சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிறது. கடவுளை பொறுத்தவரையில் முதன்மையானவர்கள், தகுதியானவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்று ஒரு சிலரை பிரித்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குபவர் அல்ல. அனைவரும் அவருடைய பிள்ளைகள். அனைவரும் கூலிக்கு உரிமையுடையவர், வாழ்வு பெற உரிமையுடையவர். ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் விரைவிலும், ஒரு சிலருக்கு காலம் தாழ்த்தியும் கிடைக்கிறது. இதனால் விரைவில் வாய்ப்பு கிடைத்தவர்கள் முதன்மையானவர்கள் என்றோ, பின்பு வாய்ப்பு கிடைத்தவர்கள் கடைசியானவர்கள் என்றோ கடவுள் பிரிவினையோ ஏற்றத்தாழ்வையோ பார்ப்பதில்லை. நம்மிலும் பலருக்கு இந்த உயர்வு மனப்பான்மை உண்டு. நான் குருவாகிவிட்டேன், நான் துறவியாகிவிட்டேன், நான் அரச உத்தியோகராகிவிட்டேன், நான் தலைவராகிவிட்டேன், நான் திருச்சபையிலே முக்கிய பங்கு வகிக்கிறவன் என்கின்ற இருமாப்பிலே மற்றவர்களை இழிவாக கருதுகின்ற மனநிலை எங்களில் அதிகமானோருக்கு அதிகமாக காணப்படுகிறது. இவர்கள் இறைவன் முன்பாக கடைசியானவர்களாகவும், ஒருவேளை இறையாட்சிக்கு புறம்பே கூட தள்ளப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். இதுதான் இயேசு கொடுக்கும் எச்சரிக்கை. நமது மனநிலையும் அணுகுமுறையும் என்னவென்று சிந்தித்தவர்களாக வாழ்வு பெற இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். தாகம் தீர்ந்திடவும் பாவம் போக்கிடவும் அப்பரசத்தை நீர் தந்தி அன்பு வழியிலே நாளும் சென்றிட அருளமுதாய் நீர் வந்தி தாகம் தீர்ந்திடவும் பாவம் போக்கிடவும் அப்பரசத்தை நீர் தந்தி அன்பு வழியிலே நாளும் சென்றிட அருளமுதாய் நீர் வந்தி இறை மகனே என் இனியவனே துணையவனே என் காவலனே என் மனக்குறை நீங்கிட மகிழ்வினில் வாழ்ந்திட கனிவோடு ஏற்பாய் என் இறைவா மகிழ்வோடு தரும் என் காணிக்கையே.